சர்வவாசன் மக்களுக்காக சுகுந்தா பாட்டி ஸ்டைலில் முட்டைக்கோஸ் ஒரு கரம இது பண்ண போகிறாங்க. என்னென்ன பொருள்மா வச்சுருக்க சொல்லு? இந்த முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். ஆ, முட்டைக்கோஸ் அப்படி சீவி வச்சுருக்கேன். ஆமாம், ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு அலம்பி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கு அரைச்சி விட, அரைச்சி விடணும். அதுக்கு தேங்காய், தேங்காய், சீரம், சீரம், பச்சை மிளகா, பச்சை மிளகா, இவ்வளோதான். இதுதான் வேணும் அதுக்கு. ஆமாம், அதை அரைக்கணும். சரி. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஆ, உப்பை போடணும். அப்புறம் உப்பு போடணும். எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து இப்போ வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் தேங்காய் நெல்லை பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் நெல்லை பண்ணால் இன்னும் வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பெருங்காயம் உண்டா? கிடையாது, பெருங்காயம் கிடையாது. இதுக்கு இது சீரம், தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி விட்ட முட்டைக்கோஸ் கரம். இது எப்படி பண்ணுறான்னு பார்த்துருவோம். முட்டைக்கோஸ் கரம் இதுக்கு ரெடி ஆகிட்டமா? ரெடி ஆகிட்டு. என்ன பண்ண போகிற? எழுப்பி சட்டி வச்சுட்டேன். ஆ, எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட. வெரி குட். அது கொஞ்சம் ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை விட்டுக்கணுமா? தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கியா? ஆமாம். சரி. அப்புறம் இந்த கடுகு போடணும். கடுகு வடிக்க விடணும். சரி. உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது வெடித்த உடனே போடணும். வெடிக்க ஆரம்பிச்சது. ஆ, ஏன் அப்படி முதல்ல கடுகு தான் எல்லாரும் போடுறா? கடுகு வடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால முதல்ல கடுகு போட்டுக்கணுமாக்கும். கடுகு போட்டு வெடிக்க ஆரம்பிச்சதும் போட்டாக்க ரெண்டும் ஒன்றா வருவிடும், வரிபடும். இது வெடி முதலே, இது உளுத்த பருப்பு போட்டால் முதலே கடுகு தவந்துடும், கருகி போயிடும். கடுகு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால முதல்ல கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இந்த பருப்பை போடணும். ஆ, ஏன்னா நிறைய தடவை பார்க்குறேன், நீ முதல்ல கடுகு தான் எல்லாருமே வெடிக்க விடுறா, நீயும் அதே மாதிரி தான் பண்ணுறா, அதனால தான் கேட்டேன். சரி, வெரி குட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இது இப்போ சிவப்பாக வறுத்ததும் இந்த முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுட்டுமே. ஆமாம். அந்த தண்ணியிலேருந்து அதை புழிஞ்சி எடுத்து ஆ அதை போடணும். ஓ, இப்போ இதை வெடிச்சுட்டா? கொஞ்சம் வறுக்கணும், இன்னும் கொஞ்சம் வறுபட வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நீ லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், எல்லா ஹேண்டிலையும் யூஸ் பண்ணுற மாதிரி உன் எக்ஸ்பீரியன்ஸ் தனி தான். வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருக்க. வருஷமாக பண்ணிட்டுருக்கேன்டா. 67 வருஷமா? பாக்கி என்னாச்சு? 16 வயசுலேருந்து சமையல் பண்ணுறேங்கிற. 67 சொல்கிறியா? இன்னொரு 4 கம்மி பண்ணுறிய. 70 வருஷமாக பண்ணிட்டுருக்க. 21 வந்தால் தான் 70. 21 வந்தால் 70 ஆகிடுங்கிற. ஓ, கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து கணக்கு வச்சுக்கிறேங்கிற. கல்யாணம் ஆகிற வரைக்கும் மிராஸ்தார் வீட்டு பொண்ணு நீ? ஆமாம், இன்னும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் கற்றுருக்கேன். அந்த காலத்தில் எல்லாம் கத்துருக்க. உன் மாமியாரும் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பா, உங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா. கண் பார்வை, கண் பார்வை தான் அப்படிங்கிறியா? ஏன் கொஞ்சம் மாமியாருக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கலாமே. மாமியார் பட்டத்தை பார்த்துட்டேன். அங்கே ஆத்துல அம்மா பண்ணதா பாட்டி பண்ணதான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அப்படியே கத்துந்தது தான். அப்பெல்லாம் இந்த இதெல்லாம் இன்டர்நெட்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, உள்ள போகவே கூடாது, அடி ஆச்சாரம் அப்படி இருக்கு. சரி, இதெல்லாம் நீ இப்போ போடுறிய, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிற காலம் வரைக்கும் சுகுந்தா பாட்டியோட ஸ்டைல் இருந்துருக்கும். அதுக்கு தான் போடுற நீ இப்போ இல்லையா? இத்தனை நாளாக போட்டுருந்துருக்கணும், இப்போ இனிமேல் சொல்லி கொடுக்குறேன். உன் பேரம்பேத்திகளுக்காக ஆரம்பித்த. ஆ, உப்பு போடு, உப்பு போடு. பேரம்பேத்திகளுக்காக ஆரம்பித்தது இது. அப்படி போடு. எப்போ அந்த அரைச்சதை போடணும்? இது கொஞ்சம் வதங்கினதும், அது அரைஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும் இல்லையா? கொஞ்சம் வதங்கினா, கொஞ்சம் வதங்கினாலே போருமா? சரி, ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் கரும்பு இது வதங்கிட்டா? வதங்கிட்டு ஆ அதில் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் சீராத்த அரைச்சி வச்சிருக்கேனே, அதை அதில் போடணும். அதில் போட்டுற வேண்டியது. ஆமாம், தண்ணி ரொம்ப விடாது, வெறும் அப்படி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஆமாம், தண்ணி விடாமல் அரைச்சிப்பட்டா தண்ணி விட்டால் கூட்டு மாதிரி ஆகிடும். கூட்டு மாதிரி ஆகிடும். அப்படியே கெட்டியாக தான் அரைச்சி அதை இப்போ அதோட கலந்து விட்டுற வேண்டியது தான். சரி, இதை கலந்து விட்டுட்டே ஒரு பழமொழி சொல்லி பார்க்கலாம், ஏதாவது ஒரு நல்ல பழமொழி. அசலூர்காரனுக்கு காத்தோரம் கண்டா பயம், உள்ளூர்காரனுக்கு மரத்தடியை கண்டா பயம். மரத்தடியை கண்டா பயம் அப்படிங்கிற, அது என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அது அர்த்தங்கள்லாம் தெரியாது, தெளிவா சொல்லுவா. நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் ஆத்தவரம் தான் பட்டணத்து வாசி எடுக்கலாம், ஆறு தான் எங்க பாத்துருப்பான், அது வந்து ஆத்துல விழுந்துருமோன்னு பயப்படுவான். உள்ளூர்காரனுக்கு மரத்துக்கு மரத்துலயே வாழ்ந்தவனுக்கு அது மரம் விழுந்துருமோன்னு பயப்படுவான், பயப்படுவாங்கிற. இதை மீனிங் வச்சு பண்ணிருக்காங்கிற. ஆனா அது ஆக்சுவலா அர்த்தம் என்ன தெரியுமா? இப்பெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் ரிசர்ச் பண்ணி. அசலூர்காரனுக்கு ஆத்தோரம் வந்தா பயம் என்னன்னா, ஆறுல எவ்வளவு தண்ணி போறது என்னங்கிறது அவனுக்கு நீஞ்ச தெரியாது. அவன் நீஞ்ச தெரியாதனால அவன் கஷ்டப்படுவான். அதுல நீ சொன்னதுல 50% கரெக்டு. உள்ளூர்காரன் மரத்தடியில படுக்க மாட்டான் அப்படின்னா, மரத்தடி வந்தா பயம் என்னன்னா,
மரத்தடியில் ராத்திரி நேரத்தில் படுத்திருந்தா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். மரங்கள்லாம் ராத்திரி தான் இழுத்துக்கும் எல்லாத்தையும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடும் நிறையா. கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விட்டால் மூச்சு திணறல் வந்துடும். ஸோ அதனால மரத்தடியில் உள்ளூர்காரம் படுக்கக்கூடாது, பேய் பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு பயமூர்த்தி அந்த காலத்தில் வச்சுருந்துருப்பாங்க. அதனால தான் ராத்திரி மரத்தடியிலேயே உட்கார மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரங்கள்லாம் மரத்தடியில் இருக்க மாட்டான், ஆற்ற கண்டா பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தண்ணியினுடைய ஓட்டம் தெரியும், நீஞ்ச தெரியும். அதனால தான் அந்த பழமொழி அசலூர் காரனுக்கு ஆத்தோரம் வந்தான்னா பயம், உள்ளூர்காரனுக்கு மரத்தடியில் வந்தால் பயம். மக்களுக்காக சர்வோபாசன் காயாயிட்டு. வெரி குட். முட்டைக்கோஸ் சீரம் அரைச்சி விட்ட காய் ரெடி. சூப்பர் காய் ரெடி பண்ணிட்டாங்க அம்மா.